அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ புதில் நம்ம என்ன பார்க்க போனால் பிளிந்த் பீம் வந்து காங்கிட்டிங் போகுது. நம்ம ஆல்ரெடி இந்த சைட்டில் வந்து ராட் செக்கிங் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த சென்ட்ரிங், அதாவது சட்ரிங் அடிச்சிருக்காங்க. இது வந்து லைன் செக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து நம்ம கவர் பிளாக் இருக்கா, உள்ளே தண்ணி ஊற்றி போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அறிவுறுத்தி ஸோ அதுபடி நம்ம போட சொல்ல போகிறோம். அப்போ அது மட்டும் இல்லாமல் காங்கிட்டு வந்து என்ன ரேஷியோவில் போகிறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த சென்ட்ரிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு வந்து லைன் எப்படி செக் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து பர்மனன்ட் லைன், இந்த க்ரீன் கலர் லைன் தெரியுது இல்லையா. ஸோ இது வந்து பர்மனன்ட் லைனு. ஸோ இதுலேருந்து ஒரு அடி ஆப்செட் வச்சு இந்த நம்ம வந்து ஒரு பர்மனன்ட் மார்க்கிங் வச்சுருக்கோம், அதாவது பெஞ்ச் மார்க்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மார்க்கு நம்ம வந்து ஒரு அடி வச்சு நம்ம வந்து இந்த லைனை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒரு அடி இருக்கணும், அதேமாதிரி இந்த கடைசியிலையும் ஒரு அடி இருக்கணும். ஸோ ரெண்டு இடத்துல ஒரு அடி இருந்துச்சுன்னா நம்ம இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் வந்து நூலை பிடிச்சிக்கிட்டு மையம் வந்து எங்கெங்கே வெளியே இருக்கோ உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம நூலுக்காக வந்து கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த லைனை கரெக்ட் பண்ணிட்டோம்னா இதை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு, ஸோ இதுலேருந்து அவுட்ரு, ஸோ இதுலேருந்து இந்த அவுட்ரு, ஸோ இந்த மாதிரி நம்ம அளவு செக் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து இது இந்த அளவு நூலுக்காக வச்சு நம்ம கல் குத்துனது தான், அதேமாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து கல் குத்துனோம். ஸோ அதனால் அந்த அவுட்ரு வந்து அந்த ஓரமும் அந்த ஓரத்துலேயும் வந்து நூல் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து அந்த லைன் கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ருலேருந்து இந்த அவுட்ரு வந்து நமக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இது வந்து 26 10 இருந்துச்சு. ஸோ அந்த சைடும் 26 10 இருந்துச்சு. இது கரெக்ட், நமக்கு ட்ராயிங்கில் என்ன அளவு இருந்துச்சோ அது வந்து அதுபடி நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த லைன் செக் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த லைனுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு கிரிட்டையும் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு கிரிட்டு, அடுத்து ரெண்டாவது கிரிட், அதாவது நடுவில் உள்ள அந்த ரெண்டு கிரிட்டையும் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டு செக் பண்ணதுனால நம்ம அதுக்கு தேவையில்லை இருக்கோம். ஸோ சென்டரில் மட்டும் நமக்கு உள்ளே போயிருக்கு, அந்த இடத்த வந்து ஒரு முட்டு கொடுத்து தள்ளுறோம். எல்லாம் தள்ளிட்டோம்னா நமக்கு வந்து லைன் நேராக கிடச்சிரும். ஸோ நமக்கு இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி லைன் பார்த்தோம்னா நமக்கு மேலே கட்டுவால் போடும்போது நமக்கு அவுட்ரு பீமில் வந்து அந்த பிஞ்சுக்கணும் வராது. அதனால் வந்து இந்த லைன் கரெக்டாக பார்த்து பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து கவர் பிளாக் இல்லாமல் இருந்துச்சு சைடில். ஸோ சைடில் வந்து கவர் பிளாக் வச்சுருக்கோம். பாட்டம் வந்து அவங்க கம்பி இறக்கும் போதே கீழே கவர் பிளாக் வச்சு கட்டிடுவாங்க. ஸோ இப்போ சைடில் மட்டும் கவர் பிளாக் வைக்க சொல்லியிருக்கோம். அப்புறம் அந்த கம்பி பிட்டு வந்து நம்ம சில மிஸ்டேக்ஸ்லாம் திருத்த சொன்னோம். சில எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க்லாம் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த தாங்கல் ராடு இருக்கு இல்லையா, அது அந்த ராடு வந்து இங்கே உட்காரும். ஒரு 5 தொல்லமம் வெட்டி வைக்க சொல்லியிருந்தேன், அதை வச்சுட்டாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் வந்து அவங்க செஞ்சிட்டாங்க ஓகேங்களா. அதாவது காங்கிட்டில் மறைய மாதிரி ஒரு ரிங்ஸு ஆல்ரெடி இறக்கி கட்ட சொல்லியிருந்தேன், அதை கட்டிகிட்ருக்காங்க. மேலே வந்து தூக்கி வச்சு கட்டியிருந்தாங்க எல்லா பிள்ளைலையும். அப்போ வந்து இறக்கி கட்ட சொல்லியிருக்கேன். காங்கிட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழகை நினச்சிக்கணும். ஏன்னா வந்து காங்கிட்டில் உள்ள ஈரை பற்றி தான் பழக உறிஞ்சிக்காமல் இருக்கணும். ஸோ அதுதான் மெயின். நமக்கு அப்படி உறிஞ்சிச்சுனா நமக்கு போதுமான ஸ்ட்ரென்த் கிடைக்காது. அதனால் நம்ம வந்து எவ்வளோ அளவு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி அணைச்சிக்கிறோம். ரெண்டாவது கவர் பிளாக் வைக்கும்போது ரிங்ஸில் தான் வைக்கணும். அது ரிங்ஸில் வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி ரிங்ஸ்லாம் வைக்கணும். நம்ம கம்பிக்காக வச்சுட்டோம் வச்சுக்கலாம், அது கவர் கம்மியாயிரும். அதனால் ரிங்ஸில் வச்சா தான் நமக்கு அந்த பழகிக்கும் மோதி நல்லா கீழே விழாமல் நிற்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் பிளாக்கை வச்சு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் சரிங்களா. சில பேருக்கு கவர் பிளாக் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். பீம்க்கெலாம் வந்து 1 வைக்கணும், அதாவது இந்த 25 இருக்கு பாருங்க, 25 போட்டிருக்கா. இதை வந்து நம்ம ரிங்ஸில் வைக்கணும், 25 சைடாக. இதுதான் பீமுக்கு உள்ளது. 20 போட்டிருக்கிறது நம்ம ஸ்லாபுக்கெலாம் வைப்போம். அது நம்ம இந்த படிக்கட்டு போடுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து 20 வைப்போம். படிக்கட்டு ஸ்லாபு அதில் வந்து ரூப் ஸ்லாப்லாம் போட்டது 20 வைப்போம். இது வந்து 3/4 இன்ச்சு, இது வந்து 1 இன்ச்சு. அப்புறம் 40 ஒன்று இருக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா, இந்த 40 இருக்குது பாருங்கள். சரி, இது 50. இந்த 50 வந்து எதுக்குன்னா நம்ம மேட் ஃபுட்டிங், அதாவது கீழே படல் அரைக்க ஆகிடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வைக்கிறது. இந்த 40 இருக்குது பாருங்கள், இது வந்து பில்லருக்கு வைக்கிறது. 1/2 சொல்லுவாங்க. இது 50 வந்து 2/2 சரிங்களா. இதை வந்து எந்தெந்த ஒர்க்குக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணுறது நம்ம போடுற அந்த ஒரு மெம்பர் இருக்கட்டும். அதாவது மெம்பர்னால் நமக்கு வந்து பீம் காலம் இருக்குது பாருங்கள், அதுதான் மெம்பர்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு அதாவது துரு பிடிக்காமல், அதாவது கம்பி துரு பிடிக்காமல் நமக்கு வந்து அட்மாஸ்பியரில் உள்ள அந்த ஈர பதத்தால் அஃபெக்ட் ஆகாமல் நமக்கு சேஃபாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு கவர் மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயின்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த காயின்ட் ஒர்க்கில் நம்ம என்ன ரேஷியோ யூஸ் பண்ணுறோம்னா M20, அதாவது 1:1.5:3 தான் நமக்கு வரும். இதில் மணல் மட்டும் ஒரு 1/2, அதாவது 1:2:3 அந்த ரேஷியோவில் போடுவோம். ஏன்னா வந்து
இந்த பல்கிங் ஆஃப் சாண்டு அதாவது மணல் பிடித்தல் அந்த ரீசன்க்காக ஒரு அரை பங்கு நம்ம எக்ஸ்ட்ரா போகிறோம். இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு அதாவது தண்ணி அதிகமாக மிக்ஸ் பண்ணாமல் தயிர் மாதிரி நமக்கு இருக்கணும். தகதான்னு இருந்தால் தான் நமக்கு போய்ட்டு அங்கே ஒரு ப்ராப்பர் வாட்டர் சென்ட்ரேஷன் மெயின்டைன் ஆகி ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம கொட்டுறதுக்கும் ஒர்க் அப்படி ஒரு கரெக்டான இதுவாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் நமக்கு ஜல்லி தான் அதிகமாக இருக்கணும். ஜல்லி வந்து அதிகமாக இருக்கும் போது நம்ம மீன் பண்ணி ஜல்லி இல்லைனா எக்ஸ்ட்ரா போட்டுக்க சொல்லிக்கிறோம். அப்போ தான் வந்து ஜல்லி தான் நமக்கு வந்து ரிசைன்ஸ் இருந்தால் நான் தாங்கக்கூடியது சரிங்களா. அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். தண்ணி எப்போதுமே வந்து இந்த M20 கேடுக்கு பார்த்திங்கன்னா 27-30 லிட்டரு ஊற்றுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. மணல் காஞ்சிருச்சுன்னா 30 லிட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா 20 லிட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுறோம், அந்த காங்கிரீட் மிக்ஸ் பண்ணால் மட்டும் நம்ம போதாது, அதை வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அதை கேஸ்டிங் பண்ணணும். அதாவது அந்த போடுற இடத்துல கரெக்டாக வந்து பேக்கிங் பண்ணுற மாதிரி நம்ம கொட்டி அதை குத்தி விடணும். நல்லா ஒரு ஆளுக்கு வந்து தனியாக குத்தி விடுறதுக்கு இருக்கணும். அதை குத்தினா தான் நமக்கு வந்து நல்லா அந்த ஹனிகாம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம சென்டிங் பிரிச்சுறதுக்கு கம்பி தெரியாமல் அதாவது ஜல்லி அங்கங்கே திருப்பி திருப்பியாக தெரியும், அது தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால் நம்ம நல்லா குத்த வேண்டியது அவசியம். காங்கிரீட் போடும்போது நம்ம வந்து அந்த ப்ராப்பரான வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இருந்தாலே நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடச்சிரும். ரெண்டாவது குத்தி விடணும், குத்தி விடுறது ரொம்ப மஸ்ட்டு. வைப்ரேட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, குத்தி விட்டுட்டே இருக்கணும். கவர்லாம் ப்ராப்பராக இன்றைக்கி விடிய பதிவில் பிளிந்து பீம் காயின் போடும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில தகவல் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதாவது வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்